சிங்கப்பூரில் நவராத்திரி விழா களை கட்டியுள்ளது. அங்கு வசிக்கும் தமிழர்கள் தங்களது வீடுகளில் விதவிதமான கொலு பொம்மைகள் வைத்து வழிபாடு நடத்த தொடங்கியுள்ளனர். இன்னைக்கு எங்க வீட்டு நவராத்திரியில நீங்க பார்க்க போறது எங்களோட தீம் ஏசியா. ஏசியானா அதில் ஏகப்பட்ட கண்ட்ரிஸ் இருக்குங்க, நம்மளுக்கு நிறைய தெரியும். இப்போ நான் வச்சுருக்கிறது ஒரு குறைஞ்சது ஒரு 6 கண்ட்ரி வரைக்கும் நான் வச்சுருக்கேன். இப்போ அதை நம்ம பார்க்கலாம். எங்கள் தீம் வந்து ஏசியான்னு நான் சொன்ன மாதிரி முதல்ல பார்க்க போகிறது சிங்கப்பூர். சிங்கப்பூரில் தாங்க நாங்கள் இருக்கோம், அதனால் நான் அதுலேருந்து ஆரம்பிக்கிறேன். இப்போ சிங்கப்பூரோட நான் இராணுவ படைகளை வந்து இங்கே வச்சுருக்கேன். ஏன்னா சிங்கப்பூரத்தோட இராணுவம் அப்புறம் வந்து சட்ட ஒழுங்கு வந்து இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் அவங்கள பெருமைப்படுத்துகிற மாதிரி இராணுவத்தையும் போலீஸையும் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சிங்கப்பூரோட மெர்லயன் இருக்குது. அதுக்கப்புறம் சிங்கப்பூரோட பிரஸ்டீஜியஸான மெர்லயன் அண்ட் ஃப்ளையர் ரெண்டுமே இருக்குது. அடுத்த நாடு நம்ம பார்க்க போகிறது எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற மலேசியா. மலேசியாவில் ரொம்ப பிரம்மாண்டமானவர் பத்துமலை முருகன். அவரை ரெப்ரசன்ட் பண்ணி இந்த இடத்துல நாங்கள் மலேசியா வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ட்வின் டவர்ஸ் வச்சுருக்கோம். மலேசியாவில் வந்து தேங்காய் ரொம்ப ஃபேமஸ், தென்னை மரம் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பள்ளி குழந்தைகளை நாங்கள் காட்சிப்படுத்தியிருக்கோம். இது எங்களோட ஏசியாவில் ரெண்டாவது நாடு. மலேசியா பார்த்துட்டோம், அடுத்து நம்ம இந்தோனேஷியா பார்க்குறோம். இது இந்தோனேஷியாவில் இருக்கிற பாலி தீவு. அங்கே இருக்கிற மக்களை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அதுவும் ரொம்ப அழகான தீவு, ரொம்ப பசுமையாக இருக்கும். அங்கே இருக்கிறவங்க நவராத்திரியை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. நவராத்திரியில் சரஸ்வதி பூஜை அன்னைக்கு ஏர்போர்ட்டுக்கே லீவ் விட்டுருவாங்கங்க, அவ்வளோ சிறப்பாக கொண்டாடுவாங்க. அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணி அவங்க ஒரு கடைக்காரம்மாவை கூட்டிகிட்டு வந்திருக்கோம். எங்கள் வீட்டுக்கு என்னோட ஃப்ரெண்ட்லாம் வந்திருக்காங்க, அவங்களுக்கு நான் எத்தனை பார்க்குறேன். அனைவருக்கும் நவராத்திரி நல்வாழ்த்துக்கள்.